நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி என்னோடய வயசில் பெரியவர் ரொம்ப நட்பு ரீதியாக இருந்தோம். சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும், எல்லாம் ஃபைட் பண்ணோம், போராட்டத்தில் இருக்கோம். சட்டமன்ற கட்சி தலைவராக நான் விடுதலை சிறுத்தையில் இருந்தேன். அப்போ சில சங்கடங்கள் பொலிட்டிக்கலாக இருந்துச்சு, எனக்கும் அவருக்கெல்லாம் கிடையாது. இப்போவும் அவங்க அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, இன்றைய வரைக்கும் சொல்கிறதுன்னா, இவன் வந்து பெத்த மகன், இவன் வந்து பெக்காத மகன் அப்படி தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அது மாதிரி தான் அவங்க அப்பாவும் தொல்காப்பியரும் அப்படி தான் பார்ப்பார். அப்போ கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாதுன்றதுனால நான் ஒரு முடிவு எடுத்தேன், கட்சியிலேருந்து எல்லா பொறுப்பும் ராஜினாமா பண்ணணும், சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்கனா ராஜினாமா பண்ணணும். நாளைக்கு அடுத்த தலைமுறை வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா, இவனுக்கு இப்படி தான் அடிச்சுட்டு இருப்பானுங்க, இந்த சமூகத்தில் பதவிக்காக அடிச்சுக்குவானுங்க, சண்டை போட்டுக்குவானுங்க அப்படின்னு யாரும் சொல்லிவிடக்கூடாதுன்றதுக்காக தீர்க்கமாக முடிவு எடுத்தேன். என்ன முடிவு எடுத்தேன்னா, என் மகக்கிட்ட, என் மனைவிக்கிட்ட பேசினேன், நண்பர்கள்கிட்ட பேசினேன், எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடும் அப்படின்ட்டு.